டிரைவர் இல்லாம கார் ரெண்டுக்கு வேணுமா? அப்ப இருக்கவே இருக்கு நம்ம ஆன் ரோட்ஸ் கார். அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ், நோ புக்கிங் ஃபீஸ், சானிடைஸ்டு கார், லோ பிரைஸ். இது எல்லாமே நம்ம ஆன் ரோட்ஸ்ல கிடைக்குது. கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்க ரைட என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா வீடியோ திடீர்னு அவுட் கேக்குறாங்கண்ணே, டைட்டில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும். திடீர்னு ஒரு விளாக், பேசாதீங்கண்ணே. சும்மா ஏதாவது ஒரு விளாக், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கண்ணே. வாய்க்கு வந்தது ஒரு விளாக், டைட்டில் கேட்டா ஏதாவது சொல்றதுக்கு ஒரு விளாக், கடமைக்குன்னு பேசாதீங்கண்ணே. கடமைக்கு ஒரு விளாக், உண்மையிலே நல்லா இருக்கும். இப்பெல்லாம் அப்படிதான் போடுறாங்க. என்னடா வெளிய விளாக், மலை சம மலை உள்ள விளாக், இது எப்படி செட் ஆகும்? சரி வெளியில தண்ணி ஒரு விளாக. டேய் டேய் டேய், ஆபீஸ்க்கு இப்பதான் வர, டீ குடிச்சிட்டே டீ போட்டு எடுத்துட்டு வந்துருக்கியா போடா. எடிட்டர் வந்தானே, அவனை வச்சு அவுட் குத்துறானே. சாம மேட்டர் எடிட்டர் இருக்கான். ஒரு பிளாக் கிரேட் ஃபவுண்ட் டு கோகோ லகூன். யெஸ் சோ வந்து எங்க போறது அப்படின்னு தெரியாம ஆன் ரோட் கார்ஸ்ல ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். ஆன் ரோட்லயே வந்தோம். இப்போ திருப்பி ஆன் ரோட்லயே போப்போம். அப்புறம் எதுக்கு ஹோட்டல் வாசலுக்கு வந்தோம்? வாசலுக்கு வந்து வாசல் பார்த்துட்டு வெளில போறதுக்கா? இல்லண்ணா தம்பி தான்டா என்னுடைய ஆளு கிடஞ்சல் பண்ணாரே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரே, அகத்தி கீரக்கட்டு அவக்காம நான் தாரே, அடராமா ராமா 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 டேடே டேடே டே, சொன்னபடி ஏழு மக்கர் பண்ணாரே. வர மாட்டேது. ஏய் தப்பிக்க பாக்க. ஆஹா என்ன கணம் என்ன கணம், நீங்க முரட்டுப்பிடி ஒண்ணு இருக்கு. ஆமா ஒரு ரெண்டு வாத்த வந்து நம்ம ஹைஜாக் பண்ணிருக்கோம். போங்க, நான் எல்லாம் செட்டில் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே டன். ஆமா நம்ம என்ன சாப்பிட போறோம்? எனக்கு தோசை வேணும். தோசை வேணுமா? அத்தி அண்ணே, அந்த தோசை எங்கண்ணே கொடுக்குறாங்க? நீங்க தந்துங்களா? சூப்பரா. ஒரு தோசை மேல கொஞ்சம் பொடி, சுத்தி கொஞ்சம் நெய்யினே, அப்புறம் ஒரு தோசை மேல கொஞ்சம் வெங்காயம், சுத்தி கொஞ்சம் நெய்னே, ஒரு தோசை ஒரு முட்டையை உடைச்சி அதிலே ஊத்தி மேல கொஞ்சம் பெப்பர் கிப்பர்லாம் தூவி சுத்தி கொஞ்சோண்டு நெய்னே, மூணு தோசை. வரலப்பழம் இருக்கு, வரலப்பழம். சரி எனக்கு அது இப்போ எனக்கு பிடிக்கும்பா. வா வா வெயிட் சாமி. என்னப்பா அப்பெல்லாம் நம்ம வீட்டில் மூடி வைக்காம இருந்தால் பார்த்து போகிறோம் பார்த்து போயிருந்தாங்களே, இவ்வளோ ஏசியில் பார்த்துக்குவாங்க அப்படிங்குது. நம்ம வெஸ்ட்ல தானே இருக்கோம், சவுத்துல இருந்து இருக்கோம். எனக்கும் போடலடா, சவுத்து போலையே. சவுத்து போலேன்னு சொல்லிடுறான், நமத்து போல. சவுத்து போல தான் கால் விடுச்சு. அவன் சவுத்து போடுறதுக்கு தான் ஜோக் வச்சிருந்தான். நீ நமத்து போல, நீ தப்பா டைலாகா. நீங்க எடுக்கிற ஐட்டம்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நீ நானும் ஒண்ணுதான். ஷெரீஃபும் வந்திருப்பான். நான் இதெல்லாம் தின்னுருக்கேன்னு காட்டுறதுக்காக நம்மள்ட்ட தின்பான். வெல்ல சம்வன் கால்ட் மீ, ஐ ஜஸ்ட் ஹேட் எ க்ரீம் ஆஃப். அது என்ன பொடி தோசை? பொடி தோசை நெய் போட்டிருக்கா? நெய் போட்டிருக்கா? நான் கேட்கறது அவருக்கு புரியல. ஓகே பாஸ் ப்ரோ, அங்கே இருங்க, அங்கே இருங்க, அங்கே இருங்க, அங்கே இருக்காரோ. அதான் பேச. எப்படி சாப்பிடணுமா? கையால் பார்த்தேன். ஆமாம், அவர் தட்டில் பார்த்தேன். அனைவர் பேர் சித்து, கரெக்டா?
ஏன்னா என் பேர் அதான். நம்ம வாழ்க்கையில் உருப்புறதுக்கு எந்த அறிகுறி, ஐயோ எந்த அறிகுறியுமே கிடையாது. அது இல்லை சொல்லும் போது மாதிரி ஒரு பேர் நமக்கு. தலைவா நீ நல்லா சமைப்ப, வேற லெவலில் சொல்லி வச்சுக்கிறேன். ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கண்ணே, அவர் சோறு வைப்பாரு, நீங்கள் பேர் வைங்க. அதான் அதான் பரத்துன்றது. இதுக்கப்புறம் நீங்கள் கேட்க போதெல்லாம் ஃபுல் பொள்ளாச்சி ஜோக்ஸ் தான். அப்பா அடை இல்லப்பா, தோசைப்பா. சூடா என்ன இருக்கா? இது எக் பெப்பர் தோசையா? என்ன சொல்றீங்க? இது ஒரு உள்ள எக் தோசை தான், எக் தானே இருக்கும், மக்கா இருக்கும். அடுத்தவங்களை கோபப்படுத்தி காமெடி பண்ணாதான் எஞ்சு போகாமல இருக்கு எனக்கு. நான் அதையும் பண்ணாத அவன் என்ன என்ன மிக்சர் கொடுக்கறான் தெரியல. அதுக்கு முன்னாடி அந்த கை எங்க வச்சுதான் ஆனியனா இது? அதிகமாயிட்டே போதுன்னு பெப்பர் போட்டு 10 செகண்ட் எடுத்துருக்கேன் ஃபுல் பாயிலாண்டா பாயில் ஃபுல் பாயிலாண்டா பாயில் திஸ் இஸ் ஹாஃப் பாயிலும் இல்லாமல் ஃபுல் இல்லாமல் ஒரு முட்டை. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, திரும்பி இது என்ன சட்னி பேர் இருக்குது, அதாவது கேட்கல கேட்கல, அதாவது இதாகவும் இருக்கும். அதாவது இது என்ன சட்னி பேர் இருக்குது என்ன கேட்டேன், சட்னி பேர் ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் சண்டை. சரி, அப்ப வந்து சட்டுன்னு கோபப்பட்டு அந்த பொண்ணு திரும்பி போச்சு. உடனே ஏய் சட்டுன்னு போறியா நீ அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ நீ அப்படின்னு வந்து அதுல இருந்தா இதுக்கு பேரு சட்டினா. நான் போறேன், நான் போறேன், எனக்கு வேணாம். இப்போ வந்து நம்ம வாத்துக்கு தேவையான பொருட்கள் மட்டும் தான் வாங்கணும். என்னப்பா நமக்கு தேவையான பொருள் எதுவும் வாங்கக்கூடாது. நானே அண்ணன் வைங்க வைங்க போட்டு ஏலக்கா அதே தேடுங்கடா, சேர்ச்சுடா, லெட் சேர்ச்சு. அண்ணா ஒரு சந்தேகண்ணே, ஒரு சந்தேகண்ணே சொல்லுப்பா. இப்போ ஏலக்காய் எடுத்துட்டீங்க, பணக்கார காய் எதாவது இருந்தால் எடுத்துருங்க. ஏன் அதை மட்டும் நம்ம விட்டுருவோம்? நம்ம ஏழைங்க தானடா, நமக்கு ஏலக்காயே போதும். தோசை நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏய் இல்லை கை வலிக்குதே நீ நீட்டி. அதையும் இங்கே நீட்டி, என் கை நீட்டி நான் பார்த்தது இல்லையா? எதை வச்சாலும் திருடுறாங்க, தோசை திருடுறாங்க, ஆஃப் பாயில் திருடுது, சட்னி திருடுது. தோசையை எடுத்து இப்படி வச்சு சாரி இதை எடுத்து ஒரு கொழப்பு கொழப்பி இதை இதில் போட்டு நல்லா பரட்டி வச்சுருச்சு. அஞ்சு கோடி ரூபா கொடுக்கலாம். ஆ இது ஆப் ஆயிருக்கா? முட்டைங்க அசியம் சினிமா எத்தியமான இல்லை வருதா? முட்டை வயசு வருது, முட்டை வயசு கையில இருக்க கரு கூட களையல, அதுக்குள்ள என் கருவே களைச்சிட்டீங்களா? ஸ்கூல்ல ஒரு கேம் விளையாண்டுக்கிறேன், அதை சொல்றேன். எவன் என் தள்ள அடிச்சானோ அவங்க அம்மா என்ன
சரி இது இதுல அரை லிட்டர் எங்க இருக்குன்னு தேடுங்கடா எஸ் சார் அண்ணா இங்க பாருங்க சாப்பிட்டு முடிச்சு தொட்டுக்கிறதுக்கு ஊர்கா லூசு பையிலையும் உச்சா பையிலையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. கருகப்பிள்ளை, கொத்தமல்லி, தக்காளி, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் இருந்த போதும், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1 கிலோ வாங்கிக்கோங்க. ஓகே மாஸ்டர், எப்படி எடுக்கிறோம் மாஸ்டர்? அந்த வாழைப்பழத்தை புதினா புதினா வேணாம் ப்ரோ. கொத்தமல்லி கொத்தமல்லி எலுமிச்சை அவர் வந்து எதுவும் எடுக்க விட முடியாது. நீங்க எடுக்கிறலாம் அல்லி போட்டுறாருண்ணா எடுத்தாச்சு ப்ரோ. சரிங்க சரிங்க. பெங்களூர் தக்காளியா பொள்ளாச்சி தக்காளியா? இது நாட்டு தக்காளி. அது எந்த நாட்டு தக்காளி? தமிழ் இந்திய நாட்டு தக்காளி. ஏனாம் அடி எங்கிடி இது ஜெஞ்சன் பந்தி என் பேரு எல்லா மக்களும் தெரியாது உறவு மொழியும் என் பேச்சு எனக்கு ஒரு நண்பன் இருக்கின்றான் அவன் ஒரு நல்ல சமையல்காரன் அவன் என் உயிர் நண்பன் அவன் மசாலா நல்லா செய்வான் அவன் ஒரு வத்தக்கறி செய்வான் இன்னைக்கு நம்ம திங்க போறோம் ஜாலி ஜாலி வாத்துக்குள்ள கிட்கேட் வச்சு கார்னிஷிங் மாதிரி பண்ணுங்க. வேணாம் ப்ரோ, வாத்து கிட்கேட் கேக்குறதுக்கு உனக்கே இதா இல்லையா? பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். உன்ன மாதிரி இருக்கும். அண்ணா இத மிஸ் பண்ணிட்டீங்களே. சிது அதாவது கேஷுவலாக பார்க்க மாதிரிருந்தா கீழே புரிஞ்சு தட்டு இருக்கான்னு பார்த்தேன். எதுக்கு தட்டு? டெசர்ட் எடுக்க. டெசர்ட் எடுக்கிறதுக்கு கப்பு. இப்போ ஏன் டெசர்ட்டை கப்பில் எடுக்கணும்? இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் நெஞ்செல்லாம் திருடிட்டு வந்துட்டியா? எப்படி இப்படி நெய்யெல்லாம் தின்னு தின்னு எப்படி நீ சிக்ஸ் பேக்ஸ்? வேணாம் பேசின வாய் வாயாடுச்சியா? அதோட பவர் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும்தானே இருக்கு. நம்ம இங்கிலே உண்மையிலே ஒரு சமையல் புக் எடுத்துருவோமா? மிஸ்டர் சித்து அதுக்காக உனக்கு தான் வாங்குறேன். ஆமா, செஃப் மாஸ்டர் வந்து கோவப்படுறாரு. நீங்க வந்து இல்ல, நான் ஃபுல்லா வந்து எப்ப சமைக்கிறதுன்னு கேக்குறாரு. ஓ ஷிட் ஷிட் ஷிட், மேட்ச் பாக்ஸ் வேணும். 10 வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் தேடுங்க. அப்புறம் யான்ட சொன்னா நான் சோகாஸ்ல இறங்கறானே. சரி, நீ எப்படி தேடுறேன்னு எனக்கு தெரியும். மாட்ட நான் மாட்டிடுறேன். நான் போய் தயிர் வேணுமான்னு கேட்டேன். சித்து எங்க எப்ப சமைக்கிறதுன்னு அவர் கோவப்படுறாரு. அவர் கண்ணாடிய போட்டு சிவகாசி பாட்டு காட்டுறாங்க. கத்தி குடுத்திருக்காரு தெரியல. ஏய், என்கிட்ட துப்பாக்கியே குடுத்திருக்காரா? படா என்னப்பா அது? அசுத்து இல்லப்பா, இது டச் பண்ணியே ஆகணுமே படம் எதையாவது ஒன்று. நீங்க இங்க இங்க என்ன பண்றீங்க? பொடிக்காய், இது வீட்டுக்கு பொடிக்காய் வாங்க. போடுடப்பா, சின்ன வயசுல போட்டதுன்னு போட்டு டிங் 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 அடிச்சுக்கிட்டு இங்க கண்ணு பாருங்க. போட்டு குடுப்பாண்டா. லிட்டில் ஆட்சி ப்ரோ, லிட்டில் ஆட்சி அவங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இல்ல, இவர பார்த்த குழந்தை மாதிரி தெரியுது. எனக்கே ஒரு குழந்தை இருக்கு. அந்த அக்கா 10th படிக்கும் போது ஒரு அக்கா. லிட்டில் ஆட்சி வேணானே. மன்னிச்சு, தயிர் எடுத்துறோம். ஆ, போங்க. டக்கன் தயிர் எடுத்துறோம். என்ன இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருந்தீங்களோ? அப்புறம் சும்மா கொஞ்சம் கூட ஒரு இது. அவர் பஞ்சத்துல அவர் பாக்கல. அதே இடத்துல அப்படியே தான் நிக்கிறேன். அதுதான் அப்படியே தான் நின்றுக்கீங்களே. வேற எடுக்க எடுத்து கெட் அவுட் ஆஃப் ஹியர் ப்ளீஸ் டேக் சம் கடைக்காரங்களும் சொல்றாங்க கெட் அவுட் ஆஃப் ஹியர். சேம் டு யூ. வாங்க வாங்க.
இவங்கள பார்ப்பா இவங்க சி அதான் பா ரொம்ப கேவலம் நமக்கு 1645 ஓகே டன் தேங்க்யூ பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு நம்மளும் கிளம்பிட்டோம். இப்போ நேராக வந்து நாங்கள் சொன்னோம் ஒரு மோட்டல் லொக்கேஷனு அங்கே போகிறோம். அங்கேருந்து குக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. வேறு லெவலில் இருக்க போகுது இந்த எபிசோடு. பாய் அங்கே வேற மாதிரி வேற மாதிரி Let's go.